வங்கக்கடலில் நிலை கொண்டுள்ள காற்றழுத்த தாழ்வு மண்டலம் இலங்கையை நெருங்கியது. நாகைக்கு தென்கிழக்கே 330 கிலோமீட்டரில் நிலை கொண்டுள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தகவல். சென்னை உள்பட பல்வேறு மாவட்டங்களில் இரவு முதல் விட்டுவிட்டு மிதமான மழை. தென் கடலோர மாவட்டங்களில் 2 நாட்கள் கனமழை பெய்யும் என வானிலை மையம் தகவல். வங்கக்கடலில் நிலவும் காற்றழுத்த தாழ்வு மண்டலத்தால் மரக்காணத்தில் கடல் சீற்றம். பத்தொன்பது கிராம மீனவர்கள் மீன்பிடிக்க கடலுக்கு செல்லவில்லை. கோவை கார் வெடிப்பு வழக்கில் கைதானவர்களில் வீடுகளில் என்ஐஏ சோதனை. உக்கடத்தில் கைதான 5 பேரின் வீட்டில் விசாரணை. இரண்டு ஆண்டுகளுக்கு பிறகு எவ்வித கொரோனா கட்டுப்பாடுகளுமின்றி கிறிஸ்துமஸ் விழா. வேளாங்கண்ணி, சென்னை விசனகர், தூத்துக்குடி பனிமயமாதா தேவாலயங்களில் குவிந்த மக்கள். கொடைக்கானல் பிரையன் பூங்காவில் புகுந்த காட்டெருமைகள். மலர்ச்செடிகளை சேதப்படுத்தி உலாவுவதால் சுற்றுலா பயணிகள் அச்சம். ராஜஸ்தானில் ஆசிரியர் தேர்வுக்கான கேள்வித்தாள் வெளியான விவகாரத்தில் 40 பேர் கைது. பேருந்து பயணத்தில் விடைகளை எழுதிய போது கையும் களவுமாக சிக்கினர். மறைந்த முன்னாள் பிரதமர் அடல் பிகாரி வாஜ்பாயின் 98வது பிறந்த தினம். டெல்லியில் உள்ள நினைவிடத்தில் குடியரசுத் தலைவர், பிரதமர் உள்ளிட்டோர் மரியாதை. ராசிபுரத்தில் 10 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்ட டிஷர்ட்களை வாங்க குவிந்த இளைஞர்கள். கடை முன்பு நூற்றுக்கணக்கானோர் திரண்டதால் போக்குவரத்து பாதிப்பு. டெல்லியில் காலை நேரத்தில் தொடரும் பனிமூட்டம். ரயில் மற்றும் சாலை போக்குவரத்து பாதிப்பு. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.